அனைவருக்கும் வணக்கம் நிவி பாரி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு டம்ளரில் அரை டம்ளர் போல் புழுங்கல் அரிசி நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் அரை டம்ளர் எடுத்துக்கலாம் கால் டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம் இதை ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் அரிசியும் துவரம்பருப்பையும் இது நல்லா ஊறட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுத்தமான கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் செக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒன்று உடச்சி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நாலு பல் பூண்டு உரித்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை இதில் உடச்சி போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுப்போம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுப்போம் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இது ஹோம்மேட் சாம்பார் பொடி தான் இதுவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு போட்டு கிளறி விட்டுட்டு அரிசியும் போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம் இப்போ இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முக்கால் டம்ளர் அரிசியும் தோரம் பருப்பும் போட்டிருக்கோம் ரெண்டு டம்ளர் கரெக்டாக இருக்கும் போட்டு ஒரு முறை கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு முறை கிளறி விட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ மூணு விசில் வச்சிடலாம் இதுக்கு இந்த அரிசி பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது ஸ்டீம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலரை விட்டுக்கலாம் அவ்வளோதான் சர்வ் பண்ண வேண்டியது தான் இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் பொறிச்சிக்கலாம் ஊருகா வச்சே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதாங்க நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு மோஸ்ட்லி கோயம்புத்தூர் பக்கம் இருக்க ஹோட்டல்ஸில் லன்ச் மெனுவில் கண்டிப்பாக இந்த அரிசி பருப்பு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நிவி பாரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்